Hi friends, welcome to C3 Dress Crafts and Cookery. நான் உங்கள் Dress. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம வீட்டுக்கு யாராவது வெஜிடேரியன் கெஸ்ட் வராங்கனா முதல்ல நமக்கு உருளைக்கிழங்குல ஏதாவது பண்ணலாம் தோணும். உருளைக்கிழங்குக்கு ஈக்குவலா ருசியா இருக்கிற இன்னொரு காய் என்னன்னு பார்த்தா அது நமக்கு வாழைக்காய் தான். ஏற்கனவே நம்ம சேனல்ல வாழைக்காய் பொரியல், வாழைக்காய் புட்டு எல்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாழைக்காய் புட்டு, வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யணும்ன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கூட அதோட லிங்க்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட சுவையான சூப்பரான மீன் வறுவலுக்கு ஈக்குவலாக இருக்கிற வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செய்முறைக்குள்ளாக போகலாம். முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அரை உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அளவு வந்து நீங்கள் வாழைக்காய் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதை பொறுத்தது தான். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜுக்கு போகணுன்னு இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரி ஆனால் போதும். லேசாக வதங்கினோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். வெங்காயம் வந்து இந்த வறுவலுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டை தான் சேர்க்கும், அதனால் நிறைய போடணும்னு இல்லை, ஓரளவு போட்டால் போதும். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆன பிறகு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறலாம். வாழைக்காவை வந்து நம்ம தனியாக எண்ணெயில் வறுக்க போகிறது கிடையாது, அதனால் இந்த காய்க்கு வந்து முதல்லையே நம்ம ஜாஸ்தியாக எண்ணெய் எடுத்துக்கிட்டு வெங்காயம் மசாலா எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா வதங்குற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்க வாழைக்காவை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வாழைக்காவை நான் வெட்டி செய்கிறேன். ஒன்று ஒன்றா தான் போடணும்ட்டு இல்லை, எல்லாம் கூட சேர்த்து போட்டுடலாம். சைஸ் மட்டும் ரொம்ப மெலிசாக கட் பண்ணிடக்கூடாது, கட் பண்ணிட்டா பிஞ்சு போயிடும். மிக்ஸ் பண்ணி விடும்போது லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும், இல்லைனா உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இல்லை 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீட்டமாக கீறி நம்ம சேர்த்துக்கலாம். இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக தான். ஏற்கனவே நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால 2 சேர்த்தா போதும். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லேசாக ஒரு மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடலாம். வாழைக்காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். 5 நிமிஷம் ஆன பிறகு மறுபடியும் திறந்து லேசாக ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோன்னா நம்மளுடைய வாழைக்காய் வறுவல் ரெடி. இப்போ வந்து 10 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும், தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும், வாழைக்காவும் நல்லா வெந்திருக்கும். அந்த டைமில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும் கையளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து காய் பிஞ்சு போயிடக்கூடாது, ஆனால் சாஃப்டாக இருக்கணும். நான் காமிக்கிறேன் பாருங்களேன். நம்ம எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு, நம்மளுடைய வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி. நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்குக்கு ஈக்குவல் டேஸ்ட்டாக இந்த வாழைக்காய் வறுவல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஹெல்த்தியான ரெசிபியுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். அன்டில் தென் டேக் கேர், டாடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.